இப்ப ரீசெண்டா இது எரிமலை வெடிப்பு நடந்திருக்கு, அது அங்கட்ட அங்க எழுப்பு இதே இலங்கையில இருந்து அலாஸ்கா வரைக்கும் இந்த சாம்பல் போயிருக்கு, போக அவ்வளோ ஹைட்டு போயிருக்கு. அதாவது ஒரு எரிமலையும் ஸ்பேஸ் வந்து நோட் பண்ற மாதிரி இருக்கு, அதை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப காமிக்க போற பிக்சர்ல தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா தெரியுதா அங்கட்ட அங்க தெரியுதா தெரியலையா, இன்னும் காமிக்கிறேன். அதாவது வா வா வா, என்ன ஒரு இதுல என்ன பூமிக்கு சின்ன அம்மா வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல 10,000க்கு மேற்பட்ட எரிமலைகள், அப்பா என்னடா இது இவ்வளவு எரிமலையா? ஆனா இந்தியாவை பாருங்களேன், இந்தியாவில் ஒரு தூசி குடி, ஒரு தூசி குடியில் விழுங்கலைக்க. இங்க பாருங்க என்ன ஒட்டு மாட்டா, எப்பா எப்பா மலேசியா ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி, ஜப்பானை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி மாட்டிக்கிட்டோம்டாட்டு. அதாவது டெக்டானிக் பிளேட்ஸ் எங்க இருந்து இருக்கோ அங்க வந்து ஒரு மேக்மா வெளியே வர மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களே, 7th படிச்சிருந்தா. அதாவது அதேதான் டெக்டானிக் பிளேட்ஸில் தான் நிறைய எரிமலை இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆனால் இதுலேயே ஐலட் இருந்தால் அண்டார்டிக்காலையும் 20க்கு மேற்பட்ட எரிமலைகள் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அண்டார்டிக் கூடி விற்க முடியல பாருங்க, என்ன பசங்க பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. அப்பா என்கிட்ட வந்து தக்க முடியலடா, என்ன ஒரு அனகல பூமி, எல்லா எரிமலையும் இல்லை ஒரு எரிமலை வச்சதுக்கு எப்படின்னா எல்லா எரிமலையும் வச்சு என்ன ஆகும்? பாய்.